பெரிய புராணத்தில் கலிகம்ப நாயனார் வரலாறு. ஒழுக்க நெறியில் வாழ்ந்தோரும் சான்றோர்கள் நிறைந்த பெண்ணாகடம் என்ற ஊரில் வணிகர் குலத்தில் உதித்தவர் கலிகம்பராவார். சிவபெருமான் மீது மிகுந்த பற்றுடையராக வாழ்ந்தார். அவ்வூரிலுள்ள சிவாலயத்திற்கு தினமும் சென்று தூய்மை செய்தும் திருத்தொண்டு செய்தும் வருவார். சிவனடியார்களுக்கு திரு அமுது, காய்கறி வகைகள், நெய், தயிரும் பாலும் கனிகளுடன் விருந்தளித்து அவர்கள் வேண்டுவனையெல்லாம் கொடுத்து வரும் நாளில் ஒரு நாள் வழக்கம்போல் சிவனடியார்களை இல்லத்திற்கு அழைத்து வந்து விருந்தளிக்கும் முன்னர் பண்டைய முறைப்படி அடியார்களின் பாதங்களை விளக்கி கழுவி அதற்காக தனது மனைவியை நீர்வார்க்கும்படி கலிகம்பர் சொல்ல, கலிகம்பர் அடியாரின் பாதங்களை கழுவி கொண்டு வந்தார். அப்போது வந்த சிவனடியார்கள் ஒருவர் கலிகம்பர் வீட்டில் முன்பு வேலை செய்து அவ்வேலையை வேண்டாம் என்று கூறி சென்ற பாம்பனிநாதரின் அடிவராகான அவர் சிவனடியார்களோடு வந்திருப்பதை கலிகம்பரின் மனைவியார் கண்டார். கலிகம்பர் அவ்வாறு வந்த சிவனடியாரை பாதத்தை கழுவ முற்பட அப்பொழுது கலிகம்பரின் மனைவியார் தன் வேலைக்காரன் பாதத்திற்கு நீர் வார்ப்பதா என நினைத்து நீர் வார்க்காமல் நின்றார். அதை பார்த்த கலிகம்பர் தன்னுடைய உடைவாளை உருவி தன் மனைவியின் இரு கைகளையும் வெட்டி எறிந்தார். பின் அவரே நீர் வார்த்து கொண்டு சிவனடியாரை பாதத்தை கழுவினார். பின் இல்லத்திற்கு அழைத்து அனைத்து அடியவர்களுக்கும் கலிகம்பரே உணவு சமைத்து பரிமாறினார். நடந்த செயலை பற்றி கலங்காத செந்தவுடையாராக விருந்தளித்தார். கலிகம்பர் தொடர்ந்து சிவனடியார்கள் திரு அமுது அளித்து சிவனடி சேர்ந்தார். வணக்கம்.